அந்த காலத்தில் எம்ஜிஆர் வீட்டுக்கு போனால் அன்னைக்கு சாப்பாடு பிரச்சனை இல்லை, அன்னைக்கு உண்டான பசியை எம்ஜிஆர் போக்கிடுவார் அப்படின்ட்டு எவ்வளவு பேர் அவரை போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் ஆஃபீஸில் தான். யாராரோ வருவாங்க போவாங்க, நானே கண்ணால் பார்த்துருக்கேன். ராஜாபாத ஸ்ட்ரீட்டில் அப்போ ஆஃபீஸ் இருந்தது. அப்போ யாராரோ வருவாங்க, சினிமாவுக்கு போராடிக்கிட்டு இருக்க இளைஞர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, நடிக்கணும்னு ஆசைப்படுற இளைஞர்கள் எவ்வளவோ பேர் வருவாங்க. வந்து மத்தியான சாப்பாட்டுக்கு எங்கடா போகலான்னு பார்க்கும்போது ராஜாபாத ஸ்ட்ரீட்டு விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்னு வருவாங்க. எவ்வளவோ பேர் சாப்பிட்டு போவாங்க, யாரையும் அவர் எதுவும் கேட்பது. அதே மாதிரி அவர் பணியாற்றுகிற அந்த யூனிட்லேயும் அவர் என்ன சாப்பிட்றாரோ அதான் எம்ஜிஆர் பாலிசி. வாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது தமிழ் பண்பாடு, வாங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குறது எம்ஜிஆர் ஸ்டைல். அதை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடிச்சிட்டு இருக்கவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார்.